ஏ ஹாய்ஸ், நான் உங்கள் ஹெச்பி. நம்மளால் நிறைய பேருக்கு பேய் கதைகள் கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் மர்மங்கள் நிறைஞ்ச கதைகளை கேட்குறது அதோட நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட மர்மங்கள் நிறைஞ்ச முடிச்சுக்களை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மர்மங்களுக்கு இன்ன வரைக்கும் விடையே கிடைக்கல, அப்படி ஒரு கதை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கதை கேட்குறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கதையை கண்டிப்பாக ஃபுல்லாக கேளுங்க. இந்த கதையை நாங்கள் ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு. ஒவ்வொரு பார்ட் 1லேயும் ஒவ்வொரு முடிச்சு நாங்கள் அவுத்து அவுத்து விடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு கதையிலையும் கிடைக்கும். ஒரு அழகான ஊர், அங்கே ஒரு அழகான 2 பெண்கள், லீலா லலிதா அப்படின்னு. இவங்க 2 பேருமே ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றாவே படித்தவங்க. ஸோ அதனால் நம்ம காலேஜும் ஒன்றா படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் வெளியூரில் போய் காலேஜ் சேர்ந்துருக்காங்க. காலேஜில் சேர்ந்தால் முதல் வருஷம் கல்வியாண்டு வந்து ரொம்ப ஒரு அழகாகவும், புதுமுகங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கிடச்சிருக்கு. ஆனால் 2வது வருஷம் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் மூலம் இவங்களால் காலேஜும் படிக்க முடியல, அதே நேரத்தில் உங்கள் லைஃப்பை வந்து ஒரு இருளை நோக்கி பயணமாக போயிருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். செகண்ட் இயர் படிக்கிறப்ப இவங்களுக்கு குணால் அப்படிங்கிற ஒரு பையன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த பையன் ஒரு ஈஸியாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிற மாதிரி அந்த பையன். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் குணால் கூட கிடச்சிருக்கு. குணால் மட்டும் இல்லாமல் குணாலோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. லீலா லலிதா மட்டும் இல்லாமல் லீலா லலிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் உமா மகேஷ் அப்படிங்கிறவங்களும் இவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. இவங்க எங்கே போனாலும் வெளியே போகிறது, நல்லா என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செம ஒரு கேங்காக இருக்காங்க. ஒன் டே குணாலுக்கு பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் இவங்க வழக்கம் போல் மீட் பண்ணுற இடத்துல போய் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாகவும் சூப்பராகவும் நடந்திருக்கு. செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உமா மட்டும் பக்கத்தில் சீனியர் அக்கா ரூமை வந்து ஷேர் பண்ணுவான். இவங்க மற்ற பேர் லீலா லலிதா மகேஷ் இவங்க 3 பேர் ஒரு ரூம், உமா மட்டும் அக்கா சீனியர் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ரூமை. ஸோ அப்படி இருக்கிறப்ப சரி, மறுநாள் காலையில எல்லாம் பார்ட்டி முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, காலையில் காலேஜ் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. போய் உமா ரூமை கதவு தட்டினா சீனியர் அக்கா உமா எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை உமா இங்கே இல்லையே, உங்கள் கூட தான் நான் வந்த பார்ட்டி போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதனால் உங்கள் கூட தான் இருக்கா நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னாங்க. இவளுக்கு அந்த நேரம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால் வந்து சரி ஆமாம் எங்கள் கூட தான் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிடுறா. லீலா வந்து லலிதாட்ட வந்து இந்த மாதிரி உமாவை காணோம், குணாலுக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி குணாலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. எங்களுக்கும் எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்கிறான் குணால். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் உமா எங்கே போனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நேற்று அவங்க போன இடம், போன செலிப்ரேஷன் பண்ண பார்ட்டி எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாங்க. உமா எங்கே போனான்னு தெரில. அவளுக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் மட்டும் வருது. சாரி, அப்படி ஒரு தகவல் மட்டும் கிடைக்கிது, சுவிட்ச் ஆஃப்ங்கிறது. உடனே உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பயம், அதே நேரத்தில் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு பயம். காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணால் பேரண்ட்ஸை சொல்லிடுவாங்களோ, இல்லை போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணால் நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஸோ உமா இவங்க இப்படி தேடிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 நாள் ஆச்சு உமாவை காணும். அந்த சீனியர் அக்கா ஈவினிங் வந்து கேட்குறாங்க, என்னப்போ உமாவை காணும் அவளை பார்க்கவே இல்லை, இப்படிலாம் பார்க்காம இருக்க மாட்டா அப்படின்னு. இவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உமாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீனியர் அக்காவுக்கு இவங்க மேலே ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுது. ஸோ அந்த அவங்க அண்ணன் நம்பரை கூட நான் கேட்டுக்கிறேன் உமாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்கெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அந்த சீனியர் அக்கா கேட்பாங்க, நான் குணால் உன்னோட நம்பரை கொடுத்துறேன் நீ பேசுரு அப்படின்னு. அதே மாதிரி லீலா வந்து குணாலோட நம்பரை கொடுத்துட்றான். அந்த அக்காவும் சரி பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் கிளம்புறாங்க. ஆனால் ஒரு பயமும் பதட்டமும் அவங்களோட மனசில் இருந்துகிட்டே இருக்கு, ஏன்னா உமாவை காணும் அப்படிங்கிற விஷயம். அதே நேரத்தில் கொஞ்சம் துக்கமாகவும் இருக்குது. ஸோ அந்த அக்கா சீனியர் கதை வந்து கதவை தட்டுறாங்க காலையில். என்னப்பா அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்றாங்க. என்னது சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குணால் கால் பண்ணுறான், சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி குணால் எங்கேயாவது போயிருப்பான், பக்கத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் பார்க்குறாங்க. குணாலையும் காணும், குணாலும் எங்கே போனான்னு தெரில. இவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இன்னும் குணாலும் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குணாலோட ஃப்ரெண்டு அருண் ஒரு பையன் இருப்பான். ஸோ அவங்களாம் ஐயோ குணாலும் காணும், ஒருவேளை உமாவை தேடி போயிருப்பானோ, இல்லை உமாவை குணாலும் லவ் பண்ணியிருப்பாங்களோ, ஒரு வேளை எங்கேயும் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க திங்ஸை நம்ம தேடி பார்ப்போம், ஏதாவது நமக்கு தடையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க திங்ஸ் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்போது ஒரு சின்ன ரிசிப்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசிப்டில் ஒரு தமிழ் வேர்டு, இன்று நான் நாளை நீ அப்படிங்கிற விஷயம். இது உமாவோட பேக்லேயும் இருக்குது, குணாலோட பேக்லேயும் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் நம்மளை ஏமாத்துறாங்க போல், எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனாலும் அருண் வந்து நம்ம ஒரு நாள் குணாலையும் தேடி பார்ப்போம், ஒருவேளை உமாவை தேடி கூட குணால் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறான் அருண். இன்றைக்கி நைட்டு நம்ம தேடி பார்ப்போம், அப்படி ஒருவேளை சப்போஸ் குணால் கிடைக்கல அப்படின்னு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. சரி நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 வரைக்கும் தேடுறாங்க. குணாலும் கிடைக்கல, எங்கே போனால் என்ன ஆச்சுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ அதனால் மறுநாள் காலையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக
காலையில் ஒரு 9:30 போல் லீலா அருணுக்கு கால் பண்ணுறான். அருண் காலும் சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டுருக்கு. இவளுக்கு ரொம்ப ஒரு பயம் பதற்றுன்னு, இவளுக்கும் இவன் ஃபோனுக்கும் கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லிட்டு இங்கேருந்து வேகமாக பாய்ஸ் ஹாஸ்டலில் நோக்கி ஓடுறாள். ஓடி அருணுங்கன்னா, அருண் நேற்று நைட்லேருந்து இங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அருணையும் காணும். உடனே அவளுக்கு அப்போ தான் நான் வந்து இந்த ரிசிப்ட் அருண் பேக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கு அவன் வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறா. இல்லவே இல்லை, அவன் போட்டிருந்த ஒரு ஷர்ட் மட்டும் அங்கே தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் போய் அவன் தேடி பார்க்குற அவளோட பாக்கெட்டில் அந்த ரிசிப்ட். அதே வாக்கியம், இன்று நான் நாளை நீ அப்படிங்கிறது. இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக அப்போ தான் அவளுக்கு தெரியுது நம்மளை யாரோ டார்கெட் வச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த மூணு பேருக்கு என்ன தான் நடந்துச்சு, இந்த மூணு பேர் அப்படி யார் டார்கெட் வச்சா அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் அதோட சீக்ரெட்டை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஹச்பி. உங்களோட ஆவலை எதிர்பார்த்து ரெண்டாவது பார்ட் போட்டிருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை தேடி வரோம் உங்கள் ஃபோனில் உள்ள உங்கள் யூடியூபுக்கு. பாய் காய்ஸ்.